சிறந்த ஆளுமை பெண் விருதினை பெற்றுக்கொண்டார் கவி புயல் ஜஹ்ரா. கனடா வெளித்தலை அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட 100 பெண் ஆளுமைகளுக்கான விருது வழங்கும் நிகழ்வு கொழும்பில் உள்ள குளோபல் ஸ்டவர்ஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. கவி புயல் எனும் யூடியூப் சேனலினூடாக தனது ஊடக ஆளுமையை வெளிக்காட்டி வரும் ஃபாத்திமா ஜஹ்ரா அவர்களுக்கு சிறந்த ஆளுமை பெண் என்ற விருதினை வழங்கி கௌரவித்துள்ளனர். மாத்தளை மாநகரில் நிஸ்வர் ரஃபீகா தம்பதியினருக்கு பிறந்தவர் தான் ஜஹ்ரா. இவர் தரம் 1 தொடக்கம் 5 வரை தனது ஆரம்ப கல்வி பகுதியை மாத்தளை ஆமினா பாடசாலையில் கற்றதுடன் தரம் 6 தொடக்கம் 8 வரை திகாரி அல் அசர் தேசிய கல்லூரியில் கல்வியை மேற்கொண்டுள்ளார். பின்னர் தரம் 8 தொடக்கம் 9 வரையான தரங்களை ஃபாத்திமா பாலிகா பாடசாலையில் கற்றுக்கொண்டதுடன் தனது உயர்தர கல்வியை தற்பொழுது மாத்தளை ஆமினா தேசிய பாடசாலையில் கலை பிரிவில் மேற்கொண்டு வருகிறார். இவரை பற்றி கூற வேண்டுமாயின், எழுத்தாற்றலை கையில் எடுத்து கவி புயலாக மாற்றம் பெற்று எழுத்துக்களை தன் காந்த குரலினால் பகிர்ந்து எம் நாட்டில் மட்டுமல்லாமல் கடல் கடந்து பல தாயகங்களிலும் இவரது குரலின் மூலம் தடம் பதித்துள்ளார். இளவயது ஊடகவியலாளராக, பல முகநூல் ஊடகங்களில் செய்தி வாசிப்பாளராக மற்றும் தொகுப்பாளராக சேவையாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவரால் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்ற கவி புயல் எனும் இவரது யூடியூப் பக்கத்தினூடாகவும் கவிதை வாசித்தல் மற்றும் ஆவணப்படுத்தல் காணொளிகளும் வளர்ந்து வரும் எழுத்தாளர்களின் ஆக்கங்களுக்கும் தன் குரல் மூலம் உயிரூட்டி வருகின்றார். கவி புயல் ஜஹ்ரா இன்னும் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரியாக மாற வேண்டும், எல்லாம் வல்ல இறையோனின் அருள்கள் அவர் மீது பொழிய வேண்டும் என ஸ்காய் தமிழ் ஊடக வலையமைப்பு மற்றும் துணிந்தலு சஞ்சிகை நிர்வாகம் சார்பாக பிரார்த்திப்பதுடன் மனம் வந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.